கோவை அவினாசி சாலை பாப்பநாயக்கன் பாளையத்தில் ரோலிங் டோ கேஃபே என்ற பெயரில் ஐஸ்கிரீம் கடை செயல்பட்டு வருகிறது. இந்த கடையில் சமீப நாட்களாக இளைஞர்கள் கூட்டம் அலைமோதி உள்ளது. இதனால் சந்தேகமடைந்த சில சமூக ஆர்வலர்கள் அந்த கடையில் விற்கும் ஐஸ்கிரீமை வாங்கி சாப்பிட்ட போது ஒருவித போதை ஏற்பட்டுள்ளது. இதனால் அதிர்ச்சியடைந்த அவர்கள் இந்த கடையில் மதுபானம் கலந்து ஐஸ்கிரீம் தயாரித்து விற்கப்படுவதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியனிடம் புகார் அளித்தனர். இது தொடர்பாக ஆய்வு நடத்தி உரிய நடவடிக்கை எடுக்க அமைச்சர் உத்தரவிட்டதை அடுத்து கோவை மாவட்ட உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் இன்று காலை ரோலிங் டோ கேஃபேயில் அதிரடியாக ஆய்வு செய்தனர். அப்போது ஐஸ்கிரீமில் மதுபானத்தை கலந்து போதை ஐஸ்கிரீம் என்ற பெயரில் விற்றது தெரிய வந்தது. போதை ஐஸ்கிரீம் தயாரிக்க பயன்படுத்தப்பட்ட 2 மதுபாட்டில்கள் பறிமுதல் செய்யப்பட்டது. மேலும் ஐஸ்கிரீம் பார்லரில் தரமில்லாத தண்ணீர் மற்றும் கெட்டுப்போன காலாவதியான உணவுப் பொருட்கள் பயன்படுத்தப்பட்டது கண்டறியப்பட்டது. ஐஸ்கிரீம் தயாரிக்கும் இடம் அசுத்தமாக காணப்பட்டதுடன் சுகாதார சீர்கேட்டை ஏற்படுத்தும் வகையில் கடை இயங்கி வந்தது தெரிய வந்தது. இதைத் தொடர்ந்து ஐஸ்கிரீம் கடைக்கு அதிகாரிகள் சீல் வைத்தனர். கடையின் உரிமத்தை ரத்து செய்யவும் சுகாதாரத்துறை அதிகாரிகள் உத்தரவிட்டனர். நிறுவனத்தை ஆய்வு பண்ணும்போது உள்ளே வந்து ஸ்டோரில் பார்த்தீங்கன்னா 2 ஆல்கஹாலிக் பாட்டில்ஸ் வந்து பிவரேஜஸ் வந்து வச்சுருந்தாங்க. ஒன்று வந்து இந்த விஸ்கி பாட்டில்ஸ் வந்து, இன்னொன்று அதர் வந்து பிராண்டி பாட்டில்ஸ். இந்த 2 பாட்டில்ஸுமே அவங்க இருக்க ஒர்க்கர்ஸ்கிட்ட கேட்கும்போது நாங்கள் இந்த மாதிரி இதுக்காக ஒரு 2 டெசர்ட்டு நாங்கள் வந்து மிக்ஸ் இது பண்ணுறதுக்காக ப்ரிப்பேர் பண்ணுறதுக்காக நாங்கள் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதுக்கப்புறம் கன்சர்ன் இவங்க வந்து நிறுவனத்தின் ஓனரை வந்து வர சொல்லி அவர்கிட்ட கேட்கும்போது அவர் வந்து அவரும் வந்து இந்த மாதிரி நாங்கள் பண்ணுறோம் அப்படிங்கிறத வந்து ஒத்துக்கிட்டார். அதன் அடிப்படையில் வந்து உடனடியாக அந்த 2 டெசர்ட்டையும் வந்து, ஒன்று பார்த்திங்கன்னா அதோடய நேம் வந்து கேரமல் கஸ்டர்டுன்னு ஒன்று, இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா டார்க் சாக்லேட்டு. அந்த அது ரெண்டுலேயுமே ஒன்றில் வந்து விஸ்கியும் இன்னொன்று வந்து பிராண்டியும் வந்து மிக்ஸ் பண்ணுறதா சொல்கிறாங்க. அதன் அடிப்படையில் வந்து நம்ம அதை சாம்பிள் உணவு மாதிரி எடுத்து உணவு பகுப்பாயிருக்கு அனுப்பிடலாம். அதே மாதிரி அந்த ஆல்கஹால் பெவரேஜ் பாட்டிலையும் ரெண்டையுமே நம்ம வந்து சாம்பிள் எடுத்து அந்த உணவு பாப்பாய்க்கு அனுப்புவோம். கோவை இளைஞர்களை குறிவைத்து கடந்த சில ஆண்டுகளாக போதை ஊசி போதை மாத்திரை விற்பனை செய்யப்படுவது அதிகரித்து வருகிறது. போதை மருந்து கும்பலையும் அதை பயன்படுத்தும் இளைஞர்களையும் போலீசார் அவ்வப்போது கைது செய்து நடவடிக்கை எடுத்து வருகின்றனர். போதை மருந்துக்கு பதிலாக வழி நிவாரணிகளை இளைஞர்கள் போதைக்கு பயன்படுத்த தொடங்கினர். அவர்களையும் கைது செய்து கோவையில் போதைப்பொருள் புழக்கத்திற்கு முற்றுப்புள்ளி வைக்க போலீசார் முயன்று வருகின்றனர். இந்நிலையில் இளைஞர்கள் மற்றும் இளம் பெண்களை குறிவைத்து போதை ஐஸ்கிரீம் விற்பனை செய்யப்பட்ட சம்பவம் கோவையில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கோவையை போதைப்பொருள் விற்பனை செய்யும் சந்தையாக மாற்ற நினைக்கும் கும்பலை இரும்பு கரம் கொண்டு அடக்க வேண்டும் என பொதுமக்களும் சமூக ஆர்வலர்களும் கோரிக்கை விடுத்துள்ளனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.